அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக் ஜோஹி சையத். ஆக்சுவலாக இது ஒரு குட்டி ஃபன் வ்ளாக் தான். ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்டிங் கொரியன் ஸ்பைசி நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸை குக் பண்ணி கொடுத்தது இவர் தான். ஸோ இந்த மாதிரி ஃபன் திங்ஸில் ஹேப்பன் ஆகிறது காரணம் யார் அப்படின்னா, என்னோட பிளட் பிரதர் இப்போ பார்த்தீங்களா அவர் தான். ஸோ இது ஒரு ஸ்பைஸ் சேலஞ்ச் தான். இந்த நூடுல்ஸோட ப்ரைஸ் வந்து 49 ரூபீஸ். என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த ஃபுல் நூடுல்ஸையும் நானே சாப்பிட முடிக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த காரத்தில் என் மூஞ்சி எப்படி இருக்குன்றதை அவர் பார்க்கணும், அதான் அவரோட டாஸ்க்கு. இடகாலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, அந்த இங்கே குக் பண்ணிட்டுக்கோங்களே அதுதான். ஸோ இதோட மேக்கிங் என்ன மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம எப்போ போல் பாயில் பண்ணுற மாதிரி பாயில் பண்ணிக்கணும், பட் 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வயிறு வலி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணிக்கிட்டாச்சு. தென் பாயில் பண்ண அந்த நூடுல்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுக்குள்ளே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த பின்னாடி இதில் எந்த ஒரு லிக்விடுமே இல்லாமல் இருக்கணும். அதாவது வெட்டாக இல்லாமல் நார்மலாக நூடுல்ஸ் எப்படி இருக்கும், உதிரியாக அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற டைமில் அவங்க கொடுத்துருக்க 2 மிக்ஸை வந்து ஆட் பண்ணணும். இந்த நூடுல்ஸ் என்ன டினோட் பண்ணியிருக்கு அப்படின்னா, பயங்கர காரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் இவர் என்ன வச்சு ட்ரை பண்ணுறாரு. இந்த சீசனிங் ஆயில் வந்து தென் மிக்ஸ் ஒன்று போடணும். மிக்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, நார்மலாக நமக்கு எப்பவும் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. நம்ம மேகி நூடுல்ஸ், ஸ்டாப் ரமன் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான். பட் இந்த சீசனிங் ஆயில் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இஞ்சி பூண்டு டேஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதில் மிக்ஸ் பண்ண ஒரு ஆயில் மாதிரி இருந்தது. இது எங்களால் கெஸ் பண்ண முடியல. எங்கள் அம்மா தான் வந்து குக் பண்ணிட்டுருக்கும் போது, என்ன இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டிங்களா அப்படின்னாங்க. நாங்கள் சமைக்கிறது வந்து நூடுல்ஸ்மா அப்படின்னும், அந்த ஆயிலை வாங்கி பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னே அப்போ சொன்னாங்க, இஞ்சி பூண்டு ஸ்மெல் அதிகமாக இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு ஓடிட்டாங்க. தலையில் விழுந்தது என் தலையில தான். நான் தானே கடைசியாக சாப்பிட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இது ரெடி மல்லே ஒரு மாதிரி இருக்குல்ல இல்லை, டர்ன் அவுட் ரெட் கலர் கிணறு இது குக்குபாதி ஆயில் மாதிரி இருக்கு. முடிஞ்சா இருக்கா தண்ணா? Finally, the noodles comes out like this. Spice check பண்ணலாம். ஸோ கடைசியில் என் அண்ணன் வந்த வேலையை முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, ஒரு நார்மல் நூடுல்ஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு வேறு ஃப்ளேவரோடு இருந்த மாதிரி. தென் இதில் எக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எக்கெல்லாம் நம்மளால் வைக்க முடியாது, அதுவும் ஹாஃப் பாயில்னா அப்பா அப்படி இருக்கும். அதனால் நார்மலாகவே நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்டாச்சு. மற்றபடி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஸ்மெல்லு பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. இன்னொன்று நான் என்ன பண்ணேன்னா, இதை ஃபுல்லாக சாப்பிட்டேனா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா என்னால் சாப்பிட முடியல. நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும் போதே டாடி வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கூட பேசுகிற டைமில் என் பிரதர் அங்கிட்டு போனப்போ நான் குப்பைத்தொட்டியில் கொட்டிட்டேன். ரொம்பலாம் கொட்டல, பாதி தான் கொட்டினேன். ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதே நேரம் நம்ம ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இப்படி சொல்லி நான் அதை முடிச்சிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.